ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பட் நீங்கள் கேட்ட குவெஷனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த விலாக் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் போட்ட விலாகில் டாப்லாம் நல்லாயிருக்கு, உங்களுடைய குர்த்தி கலெக்ஷன் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு குர்த்தி இது தான். இதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு விலாக்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பலாசோ போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இதையும் நான் வந்து இன்னொரு வ்ளாகில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு க்ரீம் கலர், ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சது, இது ஃபேவரெட்னு சொல்லலாம். அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒயிட் லெகின் ஒயிட் ஷால் அந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் லெகின் ஷால் போடுற மாதிரி தான் நான் டாப் வந்து எடுத்திருந்தேன். என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸில் எடுத்தேன். இது நான் அந்த நாலு டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் எடுத்தது. மேக்ஸில் இந்த பிவிஆர் மால் இருக்கு இல்லையா பாண்டிச்சேரியில், அங்கே மேக்ஸில் தான் நான் எடுத்தேன். ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்தா இது வந்து 550 ரூபா ஒரு செட்டு, பட் நம்ம ரெண்டு எடுத்தனாக்கா 100 ரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு துணி நல்லா இருந்துச்சு, அதனால் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து தேர்ட் ஒன்று. இது நான் இன்னும் போடவே இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன். இன்னும் சைட்லேயும் நான் எதுவும் பிடிக்கல, கை சைடில் இது மாதிரி எதுவுமே நான் பிடிக்கவே இல்லை. இது இன்னும் இப்போதைக்கு நான் மூணு டாப் வந்து போட்டுட்டேன். ஒரு இது வந்து தேர்ட் ஒன்று. ஃபோர்த் ஒன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அஷதாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதை போடும்போதே அஷதாப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் ஒரு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி ஃபுல்லாக ஒரு ரெண்டு பக்கமும் வந்து ஒரு லேஸ் மாதிரி கொடுத்து தைச்சிருக்காங்க. அதேமாதிரி கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த நாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப். இல்லை ஒன்று மட்டும் நான் இன்னும் போடாமல் இருக்கேன், அதையும் நான் ஏதாச்சும் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ரீசெண்டாக நான் வாங்கின குர்த்தி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான். மேக்ஸில் எடுத்தது. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ். ஆல்ரெடி நான் குர்த்தி கலெக்ஷன் அப்புறம் சாரீ கலெக்ஷன் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, நான் என்னது யூஸ் பண்ணி பார்க்கல, பட்டு ஃபோன்லாம் வச்சு பார்த்தேன், நல்லா சூப்பராக செட் ஆகுது. பட் எனக்கு என்னமோ அந்த ஃபோன் வச்சு நடக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இப்போ எதுவுமே அதை வைக்கிறது இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு குர்த்தி மட்டும் போட்டிருக்கேன், பாக்கெட் இருக்கட்டுமே நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் வந்து வெடிப்பு இருக்குது, அதுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு நம்மளுடைய ரெகுலரான ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிப் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு அரை பக்கெட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடான தண்ணியில் நான் வந்து லெமன் வந்து இந்த மாதிரி பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க, இல்லைனா ஏதாவது பாடி வாஷ் இருக்கும் இல்லையா அது மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து கொஞ்சமாக வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம கால் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கு இல்லையா தண்ணி. ஸோ அது உள்ளே கால் விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். அந்த கால் வந்து சுடு தண்ணியிலே இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா நம்ம கால் வந்து தேய்ச்சி அந்த க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாக வரும். இந்த மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் குளிக்கும்போது கூட டெய்லி நீங்கள் எப்போ நம்ம குளிக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம அந்த பாதத்தை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா நீங்கள் அந்த வெடிப்பு இருக்கிற பகுதி அப்புறம் வந்து மெட்டி போடுற பகுதியெலாம் நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னாக்கா எப்பயுமே கால் நீட்டாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் டெய்லி மாய்ச்சரைசர் ஏதாவது காலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெடிக்யூரில் ரெகுலரெலாம் பண்ண மாட்டேன், பட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எப்பயாவது நான் பண்ணிப்பேன். நான் இப்படி தான் பெடிக்யூர் வந்து பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கால் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு பேக் போடுவேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நம்ம வீட்டில் இருக்குள்ளே அந்த ஆலோவேரா ஜெல் அது வந்து நல்லா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அரிசி மாவு கொஞ்சம், அப்புறம் லிக்கரைஸ் பவுடர் அந்த அதிமதுரம் பவுடர் இருக்குள்ளே அது, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது மூணுமே நல்லா சேர்ந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அலுவரா ஜெல்லில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அதிமதுரம் பவுடர் இருக்குல்லையே அது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவும் மஞ்சத்தூளுமே நமக்கு போதும், கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மாற்றிட்டு நம்மளுடைய காலில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பாதம், அப்புறம் வந்து அந்த வெடிப்பு இருக்கிற பகுதி, அப்புறம் விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறணும். அந்த ஊற கேப்பில் நம்ம அப்படி சும்மா இருக்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம கையாலே நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அது நல்லாவே ஊறி நமக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒரு லைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த டேன் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா கையாலே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் நார் வந்து நான் எடுத்துருக்கிறேன். தண்ணியிலே நல்லா
ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு தேய்க்கும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப போட்டு கீறாமல் அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி நம்ம தேய்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக தேய்க்கணும், போட்டு பரவரன்னு தேய்ச்சிடக்கூடாது. லைட்டாக நமக்கு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தேங்காய் நார் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னாக்கா நமக்கு அந்த வெடிப்புலாம் வராமல் இருக்கும். முக்கியமாக இந்த ஆங்கிள் பகுதியில் இந்த முட்டி பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும்போது உங்களுக்கு அந்த டார்க்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. இது ஒரே வாஷ்லேயே நமக்கு வந்து க்ளீன் ஆகிடுமான்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ண தான் நமக்கு ஒரு நம்மளுடைய ஸ்கின்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே தண்ணியில் நல்லா நான் வந்து காலை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் போயிட்டு காலை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய கால் வந்து கருப்பாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எல்லா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்கின் டோன் எப்படியோ அதுதான் அவங்களுக்கு வந்து அழகுன்னு நம்ம நினச்சிக்கணும். வெள்ளையாக இருந்தால் தான் பெடிக்யூர் பண்ணுவாங்க, கருப்பாக இருக்கிற காலுக்கெல்லாம் பெடிக்யூர் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து எதுவுமே நினச்சிக்க வேண்டாம். நம்மளோட ஸ்கின்னை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது கலர் வித்தியாசம் பார்த்துலாம் நம்ம எதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. நம்மளோட ஸ்கின் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து நல்லா இந்த மாதிரி காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ துணி வச்சு நம்ம காலை வந்து கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி க்ரீம் எதுவும் இல்லைனா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் கூட வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா கோகோனட் ஆயில் இருந்தால் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வச்சுக்கிறேன். அப்படியேவும் விடலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இது கொஞ்சம் வச்சா நல்லாயிருக்குமே, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு தோணுச்சு காமிக்க, அதனால் நான் லைட்டாக வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எப்பயும் போல் கொலுசு போட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிற எந்த அளவுக்கு கால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது நம்ம ரெகுலராக பண்ண தான் நம்மளுடைய கால் வந்து நல்லா நீட்னஸாக கொஞ்சம் அந்த வெடிப்புலாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம்லாம் ஆகவே ஆகாது, ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு காலுக்கும் நான் வந்து கொலுசு போட்டுக்கிறேன். ஸோ இந்த பெடிக்யூர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வெடிப்பு வராமல் இருக்கவும் ஸ்கின்னில் அந்த அந்த டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தான் மோஸ்ட்டாக இது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கால் பார்க்கவே நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். நிஜமாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருந்தது எனக்கு. ஸோ கால் பார்க்கவே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. முக்கியமாக இந்த மெட்டி போடுற இடத்துலையும் அந்த ஆங்கிள் பகுதியிலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கால் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11:30 போல் வந்து பார்த்திங்கன்னா நான் அஷத்தப்பா அஷத் குட்டிலாம் தோட்டத்தில் போயிட்டு இளநி பறித்து சாப்பிட்டோம். அப்போ சரி வீடியோ கிளிப்ஸ்க்காக சும்மா ஒரு ஜாரில் வந்து இளநி ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே வந்துச்சுன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு நல்லா இளநி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லன்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காக எண்ணெயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் நான் இப்போ ரீசெண்டாக வந்து அரைச்சிட்டு வந்தேன் பார்த்திங்களா, அது ஒரு பிளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த பிளாகோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதோடய பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சு இந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கோட் ஆகணும், அப்போ அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த மீல் மேக்கரில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதாக. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் மீல் மேக்கர் ஊற வச்சேன் அந்த சுடுதண்ணியில், அப்போவே நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வந்து ஊற வச்சேன். அதுலேயும் லைட்டாக உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் நான் உப்பு இப்போதைக்கு சேர்த்துருந்தேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து தயிர் சாதம், லெமன் ரைஸு, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தயிர் சாதம்னாலே ஊறுகாய் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா, சொன்னாலும் கொஞ்சமாக நான் வந்து பூண்டு ஊறுகாய் வந்து வச்சுக்கிறேன்.
முக்கியமாக நம்மளுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மோர் குழம்பு ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மோர் குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்றதுனால மறுபடியும் என்னால் இந்த வீடியோ ரெடி பண்ண முடியல. ஆனால் மறுபடியும் நான் எப்பயாச்சும் மோர் குழம்பு செய்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன், அப்போது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லஞ்ச் காமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதோடு இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வ்ளாகில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.